சென்னை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை நிரந்தரமாக தீர்த்து வைக்க வேண்டும் என கருதிய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு அரசாங்கத்தாலும் பேசப்பட்டு வந்த கிருஷ்ணா நதிநீர் திட்டத்தை செயல்படுத்த எண்ணினார் எம்ஜிஆர் அவர்களின் எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய நல்ல மனம் கொண்ட என் டி ராமாராவ் ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்ததால் தெலுங்கு கங்கை திட்டம் என்ற பெயரில் கிருஷ்ணா நதிநீர் திட்டம் சாத்தியமாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியை சென்னைக்கு வரவழைத்து அவரது முன்னிலையில் எம்ஜிஆரும் என்டிஆரும் பங்கேற்ற சிறப்பு மிகு விழாவில் இரு மாநிலங்களிடையே இந்த திட்டத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அறுநூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு காலகட்டத்தில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் முடிவுற்று சென்னை நகருக்கு குடிநீர் வந்தது ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் நீர்த்தேக்கத்திலிருந்து சுமார் நானூற்றி எட்டு கிலோமீட்டர் தூரம் பயணித்து கிருஷ்ணா நதி நீர் சென்னையில் உள்ள பூண்டி செங்குன்றம் செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு கொண்டு சென்று சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீராக விநியோகிக்கப்படுகிறது ஒப்பந்தபடி ஆண்டுக்கு பன்னிரெண்டு டிஎம்சி தண்ணீர் தெலுங்கு கங்கை திட்டத்தின் மூலம் சென்னைக்கு கிடைக்கிறது முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த தீவிர முயற்சியால் மாநகர மக்களின் குடிநீர் பிரச்சினை ஓரளவு தீர்வதற்கு இந்த திட்டம் கை கொடுத்தது